ஹே எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ப்ரௌனி. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நோ பீட்டர் நோ ஓவன், எப்படி ஒரு பேன்லே செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் எல்லாத்தையும் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் டேட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பட்டர், ஒரு பனானா, அப்புறம் ஒரு ஹாஃப் கப் மில்க்கு, பீனட் பட்டர், ப்ரௌன் சுகர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர், பேக்கிங் பவுடர், சினமன் பவுடர், ஒரு பக்கம் நம்ம ஹாஃப் கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் வந்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். நம்ம நார்மல் மிக்சியில் தான் கிரைண்ட் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது வந்து நான் இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ அதில் பனானாவையும் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம இப்போ வந்து பீனட் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பீனட் பட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரௌனி ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்யலாம். ஓவன் பீட்டர் எதுவுமே தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். நான் மோஸ்ட்லி ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். ஒயிட் சுகர் வந்து அதோடய குவான்டிட்டி கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். இதோட டேஸ்ட்டே ப்ரௌன் சுகர் தான் மெயினாக. இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணி தான் கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிரைண்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ நைஸாக கிரைண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இதில் வந்து நம்ம பேலன்ஸ் இருக்கிற பேக்கிங் சோடா, சினமன் பவுடர் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃப்ளோர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லம்ப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பண்ணி பண்ணுங்கள். ஸோ பொறுமையாகவே பண்ணுங்கள். ரொம்ப கெட்டியாக இருந்தால் நீங்கள் லைட்டாக மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்படி தான் இருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து நட்ஸ் ஆட் பண்ணுறேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த 3 நட்ஸும் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ரௌனியோட ஸ்பெஷலே வந்து ஃபஸ்ட்டு இந்த நட்ஸ் மட்டும்தான், அதனால் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ணுற டைம். இப்போ நான் வந்து பேனை வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 10 to 15 minutes ஹீட் பண்ணால் போதும், நல்லா ஹீட் ஆகணும். இதில் வந்து பட்டரை வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு கீழே ஒட்டாமல் வரும். நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன்லே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் அந்த மிக்சரை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து போட போகிறோம். இதை வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து சேமாக ஈக்குவலாக ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் லோ ஹீட்லேயே வச்சு பண்ணுங்கள். அதுக்குள்ளே வந்து இல்லைனா பேர்ன் ஆகிடும். இதை வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரு லோ ஹீட்டில் தான் வந்து வச்சு பேக் பண்ணணும். பார்த்திங்கன்னா லோ ஹீட்டில் வச்சு பேக் பண்ண போகிறேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். இதை ஒரு 45 minutes நீங்கள் வந்து பேக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 45 minutes அப்புறம் நான் இப்போது செக் பண்ண போகிறேன். நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு 45 minutes பேக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பேக் ஆகிருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டூத் ஸ்டிக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிக்கு வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போது இது மேலே வந்து நான் பட்டர் அப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அதனால் நான் வந்து பட்டர் வந்து ஃபுல்லாக கோட் பண்ணுறேன். இப்போது இது மேலே வந்து நம்ம ஐசிங் சுகர் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஐசிங் சுகரோடு நான் வந்து கொஞ்சம் முந்திரி க்ரஷ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை கட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கூட நீங்கள் இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நார்மல் ஆஸ் யூஷுவல் ஒரு கேக் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்லோவாக எடுத்து பிளேட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். நல்லா எனக்கு வந்து சாஃப்டாகவே வந்திருக்கு. அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த சர்ஜா ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஹெல்த்தியான ப்ரௌனி தான். நம்ம ஃபுல்லாக வந்து மைதாவை தவிர்த்து எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து நட்ஸு இது எல்லாமே போட்டு தான் இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், காமெண்ட், ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.